இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரதி கண்ணம்மா எபிசோடில் வந்துட்டு நம்ம பாரதி வந்து என்னதான் லோவாக ஃபீல் பண்ணாலும் நம்ம தண்டம் வந்து அவரை வந்து முடிஞ்ச வர கன்வின்ஸ் பண்ணி இல்லைடா கொஞ்சம் டைம் வேணும் இந்த மாதிரி பொறுமையாக இருந்தால் தான்ப்பா அதெல்லாம் சரி வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கொண்டுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் கண்ணம்மா வீட்டில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு அக்காவுக்கு கல்யாணத்துக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷராக இருக்க நேரம் பார்த்து ஊர் பெரியவங்களாம் இன்றைக்கி வந்து கண்ணம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இனி நாளைக்கு எபிசோடில் அதோட கண்டினியூஷனாக பெரியவங்க வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு குதிரை செய்ய வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி நம்ம திருவிழாவுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறி சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே கண்ணம்மாவோட அப்பாவுக்கு வந்து இங்கே அப்படிலாம் யாருமே செய்ய மாட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்ணம்மாவோட அம்மா வந்து கண்ணம்மா தான் எல்லாமே செய்வாளே அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வந்துட்டு ஆமாம் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி பண தேவையும் இருக்குது, நீங்கள் செஞ்சால் நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க போகிறாங்க. அவங்க எங்களுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம், எவ்வளோ பண்ணனாலும் நாங்கள் தரோம், உங்கள் கல்யாணத்தை கூட நாங்கள் எடுத்து நடத்தி தரோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்ல போகிறாங்க. உடனே கண்ணம்மா வந்துட்டு இதுதான் நமக்கு வந்து கடவுள் கொடுத்த வாய்ப்பு, பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணி வேஸ்ட்டு தான், இதை நம்ம ஒரு இதுவாக பண்ணி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அக்கா கல்யாணத்தை ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கண்ணம்மா நான் கண்டிப்பாக பண்ணுறனே அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்க. இது உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வந்துட்டு கேட்டாலும் இல்லைப்பா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்க போகிறாங்க. ஆனால் இதை செய்கிறதுக்கு எங்கள் ஊருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து கண்ணம்மாவோட அப்பா வந்துட்டு இல்லை இல்லை அதை அப்படி பக்கத்து ஊருக்கு விட மட்டும் தனியாக அனுப்ப முடியும் அப்படி இப்படின்னு சொல்ல போகிறாரு. ஆனால் கடைசியில் கன்வின்ஸ் பண்ணி அவரையும் கன்வின்ஸ் பண்ணி கண்ணம்மாவும் போக போகிறாங்க. இதில் தான் நாளைக்கு எபிசோடில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.